இந்தாங்க இந்த மாச வட்டி. அச்சா இந்தா இந்த ப்ரோனோட்டை படிச்சு பாரு சார். இதுல 2500 இருக்குது, வட்டி மாசம் 250 என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போ. ராம் ராம். இந்தாங்க பார்சல். 1200 அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன். சரி பாரு. பாத்தியா உன் முகத்தத்தை கட்டிக்க பட்டு புடவை வாங்கிட்டு வந்து எப்படி நகை பாரு. இது தாலி, இது தாலி செயின். என்னென்ன நூல் மாதிரி இருக்கு? 4.5 pounds அது. கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது பழையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ. இதுக்கே 7000 பணம் ஆச்சுமா? இதை விட நல்ல செய்யணும் ஆசை இருக்கு, வசதி இல்லையே. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது சரியா இருக்கு. சந்தோஷ்மி, நான் கல்யாணம் மண்டபத்து போயிட்டு மத்த படம்லாம் பார்த்துட்டு வரேன். டேய் எரகோ, மேடத்து சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஐயா பண்ணி வரேன். கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றான் தெரியுமா? அவர் முஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும் தான் பேசினேன், அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. இல்லா புதுசா வந்திருக்காள், அவ செய்யற வேலை எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்றீங்கன்னு கல்யாண மந்திர போட்டு அண்ணன் மனச கழிச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காத. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா பார்த்த எனக்கு இந்த கதி வருமா? கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுக்கோ. லட்சுமி, லட்சுமி, என்னோட இதெல்லாம் உங்க தங்கச்சியே கேளுங்க. உள்ளவே